சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை அதிரடியாக குறைந்து கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வர்ஷினியிடம் கேட்கலாம். வணக்கம் வர்ஷினி, தக்காளி விலை அதிரடியாக குறைஞ்சிருக்கு, என்ன காரணம்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சாரா. கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை வந்து தற்பொழுது அதிரடியாக விலை குறைந்துள்ளது. குறிப்பாக தக்காளி வந்து நேற்று வரை 90 முதல் 80 வரை விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு கிலோ தக்காளியின் விலை கோயம்பேடு சந்தையில் 50 முதல் 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே போல் சில்லறை கடைகளில் தக்காளி ஒரு கிலோவின் விலை 60 முதல் 70 ரூபாய் வரை தற்போது சில்லறை கடைகளில் விற்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து தினமும் தன் கலக்குகளில் கோயம்பேடு சந்தைக்கு தக்காளிகளானது இறக்குமதி செய்யப்படும் நிலையில் கடந்த சில தினங்களாகவே மழையின் காரணமாகவும் அதே போல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வாலும் சென்னை கோயம்பேடு காய்கறி அங்காடிக்கு தக்காளியின் வரத்து குறைந்ததால் விலை வந்து தொடர்ந்து உயர்ந்தே காணப்பட்டது. குறிப்பாக தக்காளி விலை ஒரு கிலோ 120 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மத்திய அரசு டீசல் விலையை குறைத்துள்ளதால் கோயம்பேடு காய்கறி அங்காடியில் தக்காளியின் வரத்து அதிகரித்த நிலையில் தற்பொழுது தக்காளியின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாகவே தக்காளியின் விலை தொடர்ந்து உயர்ந்த வண்ணமாகவே இருந்த நிலையில் தற்பொழுது கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளியின் விலை குறைந்து ஒரு கிலோவின் ரூபாய் 50 முதல் 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே போல் சில்லறை கடைகளிலும் தக்காளியின் விலை ஒரு கிலோ 60 முதல் 70 ரூபாய்க்கு உட்பட்ட நிலையில் பொதுமக்கள் வந்து தக்காளியின் விலை தற்பொழுது குறைந்திருந்தால் பெரும்பும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே போல் பிற காய்கறிகளின் விலையும் குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கேரட் மற்றும் பீன்ஸின் விலை அதிகரித்த நிலையில் தற்பொழுது அதன் விலையும் 10 முதல் 50 ரூபாய் வரை குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் மக்கள் வந்து தக்காளி விலை வந்து அதிகரித்த வண்ணம் இருந்ததால் பெரும் அதிர்ச்சி இருந்த நிலையில் தற்பொழுது தக்காளியின் விலை குறைந்ததால் மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் கோயம்பேடு காய்கறி வியாபாரிகள் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரா. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.